அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ படிப்புக்கு அப்புறம் மாணவர்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு படிப்பு தான் பிஎஸ்சி அக்ரி மற்றும் ஹார்டிகல்ச்சர்ஸ். இந்த படிப்புகளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இவங்க தான் வழங்குறாங்க. இந்த படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தற்சமயம் அந்த பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. விண்ணப்பம் செய்வதற்கான ஆரம்ப தேதி 8/9/2021. விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி 7/10/2021. ஏறக்குறைய ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் 18/10/2021 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் செய்வதற்கான வெப்சைட் TNAU.ac.in/UG admission அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் மாணவர்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கும் போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் போது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸுகளை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்மளுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், சிக்னேச்சர்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஃபோட்டோகிராஃப்ஸ், சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே 100 KB தாங்க ஸ்கேன் பண்ணி இருக்கணும். விண்ணப்பம் செய்வதற்கு முன்னாடி பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோச்சர்ஸை நல்லா படிச்சுக்குங்க. தமிழ் வழியிலையும் ஆங்கில வழியிலையும் இந்த ப்ரோச்சர்ஸ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டிருக்கு. விண்ணப்பம் செய்வதற்கு சில படிநிலைகளை பல்கலைக்கழகம் கூறியிருக்காங்க. முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், உங்களுடைய மெயில் ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும், லாகின் செஞ்சு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பாருங்கள். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான பர்டிகுலர் சம்மந்தமான எல்லா தகவல்களும் சரியாக இருக்கான்னு ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 100,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுதோறும் வருது. இதில் நிறைய விண்ணப்பங்கள் சரியாக நிரப்பப்படாததால் நிராகரிக்கப்படுது. ஸோ அதனால் எல்லா விண்ணப்ப தகவல்களும் சரியா அப்படின்னு ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள், அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். 6வகுப்பு முதல் 12வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதை நீங்கள் தெளிவாக விண்ணப்பிக்கும் போது குறிப்பிடணும். வகுப்பு வாரியாக எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வருஷம் எம்பிசி கேட்டகிரியில் MBC V அப்படிங்கிற ஒரு புது பிரிவு சேர்த்துருக்காங்க. அந்த பிரிவை சார்ந்த மாணவர்கள் அதை விண்ணப்பிக்கும் போது கவனமாக குறிப்பிடணும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் எங்கெங்கே கல்லூரிகள் இருக்குது, எந்தெந்த கல்லூரியில் எந்தெந்த படிப்புகள் வழங்கப்படுது அப்படிங்கிறத தெளிவாக அட்டவணையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏறக்குரிய 11 இளங்கலை படிப்புகள் இந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. பிஎஸ்சி அக்ரி மற்றும் ஹார்டிகல்ச்சர் படிப்பை 14 அரசு சார்ந்த உறுப்பு கல்லூரிகளும் 28 இணைப்பு கல்லூரிகளும் வழங்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 4 புதிய கல்லூரிகள் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் 3 வேளாண் கல்லூரிகளும் 1 ஹார்டிகல்ச்சர் கல்லூரியும் அடங்கும். இந்த கல்லூரிகள் எல்லாமே செட்டிநாடு, கரூர், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் உருவாக்கப்படும். வேளாண் படிப்பினை விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்கல்வியின் சார்பாக வாழ்த்துக்கள்.